வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் டெட்பூல் காமிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் 50 இஷ்யூ நான் சொல்ல போகிறதில்ல, ஃபஸ்ட்டு 18 இஷ்யூடைய ஸ்டோரியை மட்டும் ஷார்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போகிறேன். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஒரு சக்கர பழத்தில் வரதை விட ஒரு பயங்கரமான வில்லேஜ் இருக்கா, அவளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே டெட்பூலும் ஸ்பைடர்மேனும் மறுச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு நாம் நினச்சா அவங்க ஒரு ஹெல்லில் டோர் மாமுகிட்ட மாட்டிக்கிட்டே தான் காமிக்கிறாங்க. அப்போது டெட்பூல் தன்னுடைய முதுகை உடைச்சி அங்கேருந்து தப்பிக்கிறாரு, அவரோட சேர்ந்து ஸ்பைடர்மேனை தப்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து டோர் மாமுடைய அடியாள்களான மூளையே இல்லாத மோடாக்கள் கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போது இவங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்து மாட்டினாங்கிறதுக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்பைடர்மேன் ஹைட்ரோமேன் கிட்ட சண்டை போட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து டெட்பூல் ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் இவன் ஒரு ஆளா, நீ வந்துட்டு பெரிய வில்லன் கிட்ட தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி டெலிபோர்ட் பண்ணி டோர் மாமுகிட்ட கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போ எல்லில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது ஸ்பைடர்மேன் மரியாதையாக என்னை எர்த்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லுவார். அப்போ மறுபடியும் எர்த்துக்கு போன அப்புறம் டெட்பூலை ஸ்பைடர்மேன் தூக்கி போட்டுருவார். டெட்பூலை கண்டாலே ஸ்பைடர்மேனுக்கு ஆகாது, நீ அவெஞ்சர்ஸில் மெம்பர் ஆனதுனால தான் நானே அவெஞ்சர்ஸை குவைட் பண்ணி தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், மறுபடியும் ஏன்டா வந்து சத்தாய்க்கிறேன்னு சொல்லுவார். ஆமாம், நீ எப்படி என்னை டெலிபோர்ட் பண்ணேன்னு ஸ்பைடர்மேனு டெட்பூல் கிட்டே கேட்பார். உடனே டெட்பூல் ஒரு பொம்மையை காமிச்சு, இது என் ஒய்ஃப் எனக்கு கிஃப்ட் பண்ணால், இதன் மூலயமா நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேன்னா அங்கே டெலிபோர்ட் ஆவேன்னு சொல்லுவார். அப்போ ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட கழுத்தில் இருக்கிற பெல்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டு ஓடிவார். அந்த பொம்மையும் ஓடி போயிடும், டெட்பூல் அங்கேருந்து போயிடுவார். மறுபடியும் டெட்பூல் பீட்டர் பார்க்கர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்பைடர்மேன் கூப்பிட்டு வரதுக்கு போவார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹைட்ரமேன் சாக்கடை தண்ணியெல்லாம் குடித்து பெருசாக வளர்ந்துருவான், எனக்கு $2 மில்லியன் மணி தரலனா உங்கள் சிட்டியே தண்ணியில் முழுகி நாசமாகிடுவேன்னு சொல்லுவான். அப்போ ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா டெட்பூல் பாக்கெட்டில் இருக்க கிரானைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அவனை ஹைட்ரோமேன் உடம்பு உள்ளே தள்ளி விட்டுருவார். ஹைட்ரோமேன் வெடித்து செதறுவான். உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் காலை இல்லாமல் நடந்து வருவார். அப்போ ஸ்பைடர்மேன் சொல்லுவார், இனிமேல் பின்னாடி வந்தோன்னா இது மாதிரி தான் பல அடி வாங்குவேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் டெட்பூல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கால் சரியாகி டோர் மாமு பார்க்க போவார். அப்போ தான் நமக்கே தெரியுது டோர் மாமுவே டெட்பூலோட செட்டப் தான். ஏன் டெட்பூல் இப்படி பண்ணுறாருன்னா ஸ்பைடர்மேன் கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு. அது ஏன்னா பேஷன் ஜீரோன்ற ஒருத்தன் டெட்பூலுக்கு மிஷன் கொடுத்துருப்பான், அதாவது பார்க்கர் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ ஆன பீட்டர் பார்க்கரை கொண்டா $100 மில்லியன் தரதா டெட்பூல் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் டெட்பூலுக்கு ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர்ன்ற விஷயம் தெரியாது, ஸ்பைடர்மேனோட பாஸ் தான் பீட்டர் பார்க்கர்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ ஸ்பைடர்மேன் கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டேன்னா அவன் இல்லாத டைமில் ஸ்பைடர்மேனுக்கு தெரியாமல் பீட்டர் பார்க்கரை கொண்டுடலான்னு நினைப்பாரு. இதனாலே ஸ்பைடர்மேன் கூட சேர்ந்து கீன் காப்ளின் மிஸ்டீரியோ மற்றும் பல வில்லன்களை போட்டு தாக்கிட்டு நல்லவராக நடிப்பார். அப்புறம் தன்னுடைய பெண் குழந்தையையும் ஸ்பைடர்மேன் கிட்ட காட்டுவார், தான் யாருன்ற விஷயத்தை முழுக்கையும் எல்லாமே சொல்லுவார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பீட்டர் பார்க்கர் வீட்டுக்கு போய் அவர் நெத்தியிலேயே சுட்டு அவரை கொண்டுட்டு நல்லவேளை ஸ்பைடர்மேன் இங்கே வரலன்னு நினச்சிட்டு போயிடுவார். ஆனால் செத்ததே ஸ்பைடர்மேனுங்கிற விஷயம் டெட்பூலுக்கு தெரியாது. அது முடிஞ்ச பிறகு பீட்டர் பார்க்கர் நரகத்தில் பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருப்பார். அந்த டைமில் டெட்பூலோட மனைவி ஸ்பைடர்மேனை நரகத்திலேருந்து கொண்டு வருவா, ஆனால் டெட்பூல் மறுபடியும் அவரை கொண்டுருவார். அப்புறம்தான் தான் செஞ்சது தப்புன்ற விஷயத்தை டெட்பூல் உணர்வார். இவரே நரகத்துக்கும் போய் பீட்டர் பார்க்கரை கொண்டு வருவார். அப்புறம் அவர் ரூமில் ஒரு கடிதத்தையும் வச்சுட்டு போயிடுவார். அப்புறம் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாக மாறி டெட்பூல் கிட்டே போய் யார் உன்னை என் பாசை கொள்ள அமிச்சதுன்னு கேட்பார். அப்போது டெட்பூல் அவன்தான் இப்போ எனக்கு மணி தர கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போவார். அங்கே போய் பார்த்தா அந்த பேஷன் ஜீரோன்ற வில்லன் ஹியூமனெல்லாம் மான்ஸ்டராக மாற்றி வச்சுருப்பான். ஸ்பைடர்மேனும் டெட்பூலும் அந்த மான்ஸ்டர்கிட்டலாம் சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவன் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சு போயிடுவான். அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேக்னெட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்பைடர்மேனும் டெட்பூலும் அந்த கிளாஸ் மேக்னெட் பில்டிங்கில் மாட்டிப்பாங்க. அப்போ டெட்பூல் தன்னுடைய உயிரை பணையை வச்சு ஸ்பைடர்மேனை காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் தான் ஸ்பைடர்மேன் டெட்பூலை பிலீவ் பண்ணுவார். அப்புறம் தப்பிச்சு போன நம்ம வில்லன் ஸ்பைடர்மேனும் டெட்பூலோட பிளட்டை ஒரு பொண்ணோட உடம்புல செலுத்தி ஸ்பைடர் பூன்ற பூர்த்தியை உருவாக்குறான். அவள் செல்ல பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸி பிட்ஸி. அவள் சாதாரண ஆளே இல்லை, ஸ்பைடர்மேனோட சூப்பர் பவரும் டெட்பூலோட சூப்பர் பவரும் மிக்ஸ் ஆகி டாப் சூப்பர் வில்லனாக மாறிட்டா. அவளை உருவாக்கின வில்லனையே ஸ்பைடர்மேன் மற்றும் டெட்பூல் கண் எதிர்க்கவே ஸ்லேஸ் வெட்டுற மாதிரி வெட்டி சாய்க்கிறா. இதை பார்த்த டெட்பூலே பயந்துடுறாரு. ஆனால் இந்த இட்ஸி பிட்ஸி ஸ்பைடர்மேனையும் டெட்பூலையும் டேடியாக நினைக்கிறதுனால அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டா. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அவளை அடிக்க முயற்சி பண்ணுறாங்க.
காண்டான இட்ஸி பிசி ரெண்டு பேரையும் அடித்து தம்சம் பண்ணுறா. அவளை ஸ்பைடர் மேனால் தொடக்கூட முடியல. அப்புறம் டெட்பூலில் அந்த இடத்த வெடிக்க வச்சுட்டு அங்கேருந்து ஸ்பைடர் மேனை கூட்டிகிட்டு டெலிபோர்ட் ஆகிடுறாரு. அந்த இடம் வெடித்து செதறும் போது கூட அதில் கூட அவளுக்கு ஒன்றுமே ஆகலை. அங்கேருந்து பறந்து போகிறா. இந்த பக்கம் ஸ்பைடர் மேன் மற்றும் டெட்பூல் எட்டர்னிட்டின்ற ஒரு செலஸ்டியரோட உலகத்துக்குள்ளே வராங்க. அங்கே நடக்கிற ஒரு போர்லேயும் கலந்துக்கிறாங்க. அப்புறம் தான் ஸ்பைடர் மேன் நம்ம மறுபடியும் பூமிக்கு போய் மக்களை இட்ஸிபிட்ஸிங்கிற மிருகத்துக்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. சரி, ரெண்டு பேரும் டெலிபோர்ட் ஆகி பூமிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த இட்ஸிபிட்ஸி எல்லா மக்களையும் கொண்டு பார்சல் பண்ணி வச்சுருக்கா. அவள் ஒரு வகையில் பார்த்தா நல்லது தான் பண்ணுறா. தப்பு பண்ணுற கேங்ஸ்டர்ஸ், சூப்பர் வில்லன்ஸ், பொலிட்டீஷியன், சிவில் சர்வெண்ட்ஸ்ன்ற எல்லாரையும் கொள்ளுறா. ஆனால் இது ஸ்பைடர் மேனுக்கு பிடிக்கல. தப்பு பண்ணுறவள திருத்தணும், தண்டனை கொடுக்கணும், கொல்லக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டெட்பூலும் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து இட்ஸி பிட்ஸியை கொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ வேறு வழி கிடையாது, அவளை தடுத்தே ஆகணும்னு சொல்லி ஸ்பைடர் மேன் அயர்ன் ஸ்பைடர் சூட்டை போடுறாரு. அதை வச்சு அந்த இட்ஸி பிட்ஸியை போட்டு தாக்குறாரு. அவர் ஷோல்டர்ஸில் இருக்கிற லேசரால் அவரில் சுடுறாரு. காணானா அவன் பார்த்தீங்கன்னா அயர்ன் ஸ்பைடர் சூட்டையே அடிச்சுன்னு வருகிறா. அப்புறம் அந்த இட்ஸி பிட்ஸி ஸ்பைடர்மேனை கொல்ல போகும்போதே டெட்பூல் வந்து காப்பாற்றிடுறாரு. அப்புறம் ஸ்பைடர்மேன் அவளை ஒரு மிஷினில் தூக்கி போடுறாரு. அது ஒரு பிளாஸ்மா ரீடர். அதுலேருந்து வர கிளீன் எனர்ஜியை வச்சு மூணு நாள் கண்ட்ரிக்கு ஒரே டைமில் கரண்ட் சப்ளை பண்ணலாம். ஸோ இதை இவ உடம்புல செலுத்தினா இவ கண்டிப்பாக இறந்துருவான்னு ஸ்பைடர்மேன் சொல்கிறாரு. டெட்பூலும் நல்ல வேலை செஞ்ச ஒரு வழியாக இந்த சிட்டியை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மனசு கேட்காம இவளை கொல்லக்கூடாதுன்னு இட்ஸி பிட்ஸியை காப்பாற்றிடுறாரு. அப்போ அவளே சொல்கிறா, என்னை கொன்னுருங்க டேடி, இல்லைனா இந்த சிட்டியே அழிச்சிருவேன்னு. ஆனால் ஸ்பைடர் மேன் காப்பாற்றிடுறாரு. உடனே டெட்பூலுக்கு சமகம் வந்துடுது. நீ ஏன் அவளை காப்பாற்றுற, அவன் நம்ம சிட்டியை அழிச்சிடான்னு சொல்லி ஸ்பைடர் மேனுக்கும் டெட்பூலுக்கும் சரியான சண்டை போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த இட்ஸி பிட்ஸையும் வந்து இவங்க கூட சண்டை போடுவா. மறுபடியும் ஸ்பைடர் மேனை கொல்ல வருவா. அப்போ பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் காண்டான ஸ்பைடர் மேன் அவளை கொன்று ஆகணும்னு சொல்லி அவள் காலை உடைச்சி அவளை பிளாஸ்மா ரீடருக்குள்ளே உட்கார வச்சிடுறாரு. இதனால் ஸ்பைடர் மேனோட கை பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மா ரீடருக்குள்ளே இருக்கும். ஸோ அவர் கையும் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு, அவரும் இறந்துருவார்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, காலை உடைச்சது மட்டும்தான் ஸ்பைடர் மேனு. பிளாஸ்மா ரீடரில் இட்ஸி பிட்ஸி எரிச்சிட்டு தண்ணியை எரிச்சிட்டு டெட்பூலுன்ற விஷயம் அப்புறமா தான் நமக்கு தெரியும். கடைசியில் டெட்பூலும் ஸ்பைடர் மேனும் ஃப்ரெண்டாகிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நாம் இறந்துட்டான்னு நினச்ச அந்த இட்ஸி பிட்ஸிகள் ஒரு சின்ன ஸ்பைடராக என்ட்ரி கொடுக்குறா. அதோட இந்த 18 இஷ்யூ முடியுது. இந்த காமிக்கில் மொத்தம் 50 இஷ்யூ இருக்குது. நான் வெறும் 18 இஷ்யூ எடுத்து அதுலேயும் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? மிஸ்டேக்ஸ் ஏதாவது சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி பல வீடியோ பார்க்கணும்னா ஒரு லைக் அடிச்சுட்டு ஒரு ஷேர் பண்ணி கொடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.